இந்த வீட்ல இவ்ளோ நடந்துருக்கு நீ இப்போதான் என்கிட்ட வந்து சொல்றியா? ஏன் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க? எல்லா விஷயத்தை கடைசில தான் என்கிட்ட வந்து சொல்றீங்க. பாலா கிட்ட எத்தனை முறை பேசிருக்கேன்? மனோஜ பத்தி அவன் ஸ்டடீஸ் பத்தியும் ஒரு வார்த்தை கூட இத பத்தி பேசல. சொல்லி இருந்தா அவன கூப்பிட்டு வச்சு ரெண்டு தட்டு தட்டி வார்ன் பண்ணிருப்பல்ல? இல்ல அத சொல்லலையே. உங்க மாமாக்கு பெரிய மீச வச்ச ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பு எல்லாம் தானா பண்ணுவாரு. வாட் இஸ் ராங் வித் ஹிம்? உன் குடும்பத்துல எல்லாருமே ஆர்வ கோளாறு. மனோஜ நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், மனோஜ், மனோஜ் எங்கடா இருக்க? டேய் என்னடா ஆச்சு? மனோஜ் எங்க? என்ன ஆச்சு பா? மனோஜ், அர்ஜுன் அண்ணா, உனக்கு என்னடா குறை வச்சேன்? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நீ கேட்டப்பெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்தேன். கையில காசு இருந்தா ப்ரொஃபஸரை விலைக்கு வாங்குவியா நீ? அவ்வளவு பெரிய வெங்காயமா? மனோஜ், அர்ஜுன் சொல்றது உண்மையா? அர்ஜுன் அவசரப்படாதப்பா, யாரோ உனக்கு தப்பா சொல்லிருக்காங்க. அம்மா இத பாருங்க, இன்னைக்கு யாருமே நடுவுல பேசக்கூடாது. உங்க அருமை புதல்வன் அவ செஞ்ச தப்ப அவனே இன்னைக்கு ஒத்துக்க போறான். இவனை எப்படிமா எனக்கு தம்பியா பெத்தீங்க? இவன் பிறக்கிறப்பவே இப்படி கிரிமினலா பிறந்தனா? இல்ல நீங்க செல்லத்தை கொடுத்து இப்படி ஆக்கிட்டீங்களா இவனை? சொல்லுடா, எதுக்கு காலேஜ் போற? பொறுக்கித்தனம் பண்றதுக்கா? அம்மா, உங்க பையன் கிட்ட நீங்களே கேட்டு சொல்லுங்க. சார் எதுக்கு காலேஜ் போறாருன்னு கேளுங்க. அங்க போய் என்ன படிச்சு கிழிச்சாருன்னு கேளுங்க. அப்படி கேட்டிருந்தா சார் என்னைக்கா உருப்பிட்டு இருப்பாரு? இல்ல நான் காசை கொடுத்த, நீங்க செல்லத்தை கொடுத்தீங்க, அப்புறம் எப்படி சார் படிப்பாரு? காசை தூக்கி போட்டு ஒரு ப்ரொஃபஸரை வேலைக்கு வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லம்மா, எக்ஸாம் பேப்பரை லீக் பண்ற வேலையும் அவன் பண்ணியிருக்கான். ஏதோ ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இல்லம்மா, ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இவன் இப்படிதான் பாஸ் பண்ணியிருக்கான். ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில பாலா கிட்ட இவன் வேலையை காமிச்சிருக்கான். பாலா கிட்டயா? பாலா உண்மையா இருந்ததால அவர் மேல கேசே திருப்பி விட்டுருக்கான். அண்ணா, நடுவுல பேசின உன கொன்னே போட்டுருவேன். தம்பின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. எப்படிமா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்தீங்க நீங்க? வெரி குட் அர்ஜுன், வெரி குட். இவனை விடு, உனக்கு என்னாச்சு? நீ எப்படி இருக்க? அந்த பாலக்காட்டாளுங்க ஊதுற மகிடிக்கு நீ நல்லாவே டான்ஸ் ஆடுற. கூட பிறந்த தம்பியவே சந்தேகப்படுறியே, என்ன நடந்துச்சுன்னு அவனை கேட்டியா? அவனை சொல்ல விட்டியா நீ? சுகன்யா, நீ வாய மூடு, உனக்கு எதுவுமே தெரியல, நீ நடுவுல வராத. எனக்கு செம டென்ஷனா இருக்கு. அதான் அவங்க டெக்னிக், உன்னை நல்லா டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. நீயும் கோவத்துல வந்து யார் சொல்ற பேச்சையும் கேட்காம அவங்க பேச்சு கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்கள அடிச்சு வெள்ள துரத்திடுவேன். முதல்ல ஏன் புருஷ, இப்ப மனோஜா? நம்ம வீட்டு ஆளுங்க யாருமே இங்க இருக்க கூடாது, அதானே அவங்க பிளானு? சுகன்யா, அதே அர்ஜுன், அவங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் கொலகாரங்க கொள்ளக்காரங்களா? சுகன்யா, தப்பு பண்ணது நம்ம வீட்டு ஆளுங்கன்னு சொல்லி நம்ம அதை மறைச்சிட்டோம்னா பின்னாடி வருத்தப்பட வேண்டியது நாம தான். நீ இன்னைக்கு இவனை காப்பாத்திட்ட, நாளைக்கு ஈஸ்வர் மாதிரி ஏதாவது காரியத்தை பண்ணானா அப்ப நம்ம என்ன பண்றது? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா யார் மூஞ்சிலும் முழிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. அதை இப்பவே சால்வ் பண்ணி ஆகணும். ஆமாமா, இல்லனா சொன்னது செய்யலன்னு உன் பொண்டாட்டி கோச்சிப்பாளே. அனாவசியமா பேசாத, இவ மனோஜுக்கு நல்லதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி? இந்த வருஷத்துக்குள்ள சாமி குடும்பத்தை திருத்தி சாமியார் குடும்பமா ஆக்கணும்னு சபதம் எடுத்திருக்காளா?